ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு புளியோதரை பொடி பார்க்க போகிறோம். வீட்லேயே இந்த பொடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மிக்சியில் பொடியாகும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தலாம். இந்த புளியோதரை பொடியை நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோன்னா நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே புளியோதரை சாதம் தயார் பண்ணிக்கலாம். இது ஈஸியான பேச்சுலர் ரெசிபி. இப்போ நான் இதோட பெருங்காய கட்டியும் சேர்த்துக்கிறேன். அதுவும் எண்ணெயில் நல்லா வறுபடணும். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம லஞ்சுக்கு எதுவுமே பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா இந்த பொடியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதும். ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த பொடியை எடுத்து நம்ம ஈஸியாக லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இந்த பொடியை ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஹையில் வச்சோன்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் பொடியோட வாசனையே மாறி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போது வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துக்கிறோம். நம்ம இங்கே பொடிக்கு மிளகு மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். அதனால் மிளகு சேர்க்கும்போது மிளகாயை பார்த்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அபாரமாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். இந்த பொடி கொஞ்சம் எடுத்து நம்ம சாதத்தில் கலந்துட்டால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை. இப்போ காரத்திற்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். இப்போ நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே கடாயிலேயே கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கடாய் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால எள்ளு நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு ஏற்ற உப்பு இங்கே சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சாதத்தில் பிசையும் போது உப்பு வேணும்னா அந்த டைமில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடு ஆறின பிறகு முதல்ல புளியை பொடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற சாமான்களெல்லாம் போட்டு நல்லா பொடிச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான புளியோதரை பொடி தயாராகிடுச்சு. நமக்கு திடீர்னு இப்போ புளியோதரை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வடித்த சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். சாதம் வந்து குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது சாதம் வந்து நல்லா நமக்கு கொஞ்சம் வெற வெறையாக ஆகிடும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் புளியோதரை பொடி எடுத்துக்கலாம். இதை சாதத்தோடு கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு நிமிஷத்தில் புளியோதரை சாதம் தயாராகிடுச்சு. பொடியை சாதத்தோடு கலந்துட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலையோட கருவேப்பிலையும் தாளித்து நம்ம இந்த சாதத்தில் சேர்த்துட்டோன்னா நமக்கு சுவையான புளியோதரை நிமிஷத்தில் தயாராகிடும். இது பேச்சுலருக்கான ரெசிபி மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.